அனைவருக்கும் வணக்கம். இந்த பாலியல் தொந்தரவுங்கிறது வந்து இப்போ நம்ம காலையில் டெய்லியும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. டெய்லி பேப்பர் எடுத்து நியூஸ் பார்க்குறோம், டெய்லியும் எடுத்து மொபைலில் எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது படிக்கிற முதல் நியூஸ் வந்து இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு தான். யாருக்குமே இந்த பெண் அப்படிங்கிறது வந்து மதிக்காமல் இருக்காங்கன்னு தான் எதுன்னு தெரியுது. ஏன்னா இப்போ தான் கடந்த வாரம் பொன்தாரணையோட பயங்கர துயர சம்பவம் இந்த பொண்ணை தன்னோட இயலாமையினால் முடிச்சு தன்னோட வாழ்க்கையை தொடங்கவே இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க. ஒரு இப்படி இருந்தால் ஒப்புக்கூடிய ஒரு பொண்ணு தன் வாழ்க்கையை வந்து சில காம இச்சைகள் அவங்களால முடிச்சிருச்சு. அந்த பேச்சு இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கும் போதே அதை பத்தியான அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருக்குது. அது முடியறதுக்குள்ளவே அடுத்தது கரூர்ல ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் எப்படிதான் நம்ம குழந்தையெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, யாரை நம்பி அனுப்புறது, ஆசிரியர்கள் தான் வந்து பெரிய மகான் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் வச்சுருக்கோம்னாலே அது எவ்வளோ பெரிய அது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு பதவி சொல்றது. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடுத்தது மூணாவதாக ஒருத்தர் ஒரு 8 மணி நேரம் ஒருத்தர் நம்பி அனுப்புறோம்னா அது ஆசிரியர் மட்டும்தான். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம எப்படி அனுப்புறதுன்னு ஒரு யோசனை இருக்கும்போது அட் த சேம் டைம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட வந்து ஒருத்தர் எப்படி வேலைக்கு, ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் ஒருத்தர் வந்து வேலைக்கு வேலை படித்து அதை எல்லாருமே படிச்சுட்டு வேலைக்கு போகிறதில்ல. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட பேர், அதுலேயும் குறிப்பாக பெண்கள் இந்த காலகட்டத்தில் படித்தாலும் வேலைக்குங்கிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் போகிறது கஷ்டம்தான். வேலைக்கு போகிறவங்க ஒரு ரொம்ப கடுமையான வறுமையை தான் வந்து வேலைக்கு போவாங்க, தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது. அங்கே போயும் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ஒரு துயர் நேர்ந்ததுன்னா அது ஜீரணிக்கவே முடியலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் ஒரு முக்கியமான பிரபல ஒரு மருத்துவமனை டாக்டர் பிசி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரு பிரபல மருத்துவமனை, அங்க டாக்டர் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர்கிட்ட 38 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி வந்து தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. குடும்ப கஷ்டத்தினால ஒரு நாள் என்ன பண்றாங்க, கொஞ்சம் அட்வான்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அந்த மாதிரி பணத்தை வந்து முன்னாடியே வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அவங்க போயிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக தீபாவளி வந்துட்டு இல்லையா, தீபாவளியில் வந்து அந்த பொண்ணோட அவங்களுக்கு அந்த பெண்மணிக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கினதுனால எந்த விதமான போனஸ் சம்பளம் எதுவுமே கொடுக்கப்படலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு இடையில என்ன நடந்திருக்குன்னா, அந்த அங்கே அவங்க அம்மா வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு 11வது 11வது படிக்கிற ஒரு பெண் பெண்மணி அவங்க அடிக்கடி அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு போகிறது அவங்க இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பணம் எந்த பணமும் கொடுக்கப்படலை. அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த அம்மா வேலையை விட்டு நின்றுட்டாங்க. இவர் இந்த அம்மா வேலையை விட்டு நின்றதை பார்த்த கேள்விப்பட்ட அந்த டாக்டர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னதோட மேனேஜர் அவங்கள்ட்ட வந்து சரவணன் சொல்லிட்டவர் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணை வர சொல்லுங்க, இந்த மாதிரி பணம் கொடுக்குறதுக்காக வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பெண்ணுக்கு ஃபோன் செய்ய ஃபோன் பண்ணி அந்த 11வது படிக்கிற குழந்தைய வர சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணும் பணம் கிடைக்கிறதுங்கிற ஒரு எண்ணத்தில் நேராக ஹாஸ்பிட்டல் வந்து
அந்த பொண்ணை அந்த ரஜினிகாந்த் பண்ணியிருக்காருன்னா நேராக ஒரு தனிமையான அறை கூட்டு போய் பாலியல் தொந்தரவுகளாக கொடுத்துருக்காரு. ஆனால் பொன்காரணி மாதிரி இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பயப்படலை. என்ன பண்ணிடுச்சுன்னா நேராக அவங்க அம்மாட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் அவங்க போய் அந்தந்த காவல்துறை அலுவலகம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இப்போது காவல்துறையும் உடனே அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுத்து அங்கே சரவணன் அப்படிங்கிறவரை வந்து அந்த ஃபோன் பண்ணார் இல்லையா, அவரை வந்து கூப்பிட்டு போக்சோ சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க. அந்த ரஜினிகாந்த் அவர்களை வந்து இப்போ வந்து தேடிட்டு அவரும் எங்கேயே கர்நாடகம் அந்த இதில் என்னன்னு தெரியல. அது எல்லாருமே கர்நாடகம் போய் பதுங்கிடுறாங்க, அது எப்படின்னு தெரியல, அது புரிஞ்சு தெரியல. இதுலேருந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த பொண்ணு தைரியமான பொண்ணுனால ஓகே, அந்த பொண்ணு வந்து திரும்பி கம்ப்ளைண்ட் பண்ணி இது மாதிரி பொன்தாரணி மாதிரி இருந்தால் தன்னோட முடிவை முட்டறிட்டு இருந்தா வருங்காலத்தில் வந்து திரும்பவும் மறுபடியும் ஆதி காலத்தில் உள்ள மாதிரியே பெண்கள்லாம் குறைஞ்சி மறுபடியும் ஆண்கள் மட்டும் இருப்பாங்க. இதற்கு காரணம் கடுமையான சட்டங்கள் வந்து நம்ம நாட்டில் இயற்றப்படலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பார்த்தீங்கன்னா ஒரு தனக்கு விருப்பப்பட்ட ஆணு மட்டும் ஆணையோ இல்லை விருப்பப்பட்ட பெண்ணையோ மட்டும்தான் தொடணும் அப்படின்னு அதுக்கு முடியாமல் போனால் அந்த யார் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு அனைவரின் முன்னிலையிலும் வந்து கடுமையான தண்டனை வழங்கப்படணும். அது என்ன விதமானவர்களா கடுமையான அதை நினைத்து கூட பார்ப்பவர்களுக்கு நினைத்து கூட அதை அந்த திரும்பவும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நினைக்க கூட கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அது போலவே பெற்றோர்களுக்கும் வந்து நான் வந்து ஒரு கடும் ஒரு வேண்டுகோள், வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது அவங்கள வந்து தனிமை அவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்கன்னா கொஞ்சம் கூப்பிட்டு அவங்கள வந்து தனிமையில் என்ன ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுங்க. அதே மாதிரி ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வாரம் ஒரு தடவை அவங்க அப்பாவோ அம்மாவோ யாருக்கு விவரமாக நல்லா தெரியுதோ அவங்க வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க பர்சனலாக நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபோன் மூலமா டெய்லியும் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு நாள் வெளியே கிளம்பி போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க வெளியில் வந்து அவங்களோட பேக்ரவுண்டு என்ன, அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலி யாருக்கும் எதுவும் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த பொண்ணு இல்லாமல் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பையன் கூட வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு ஒரு டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால சமாளிக்க முடியலைன்னா தவறான முடிவு தான் போவாங்க. அதனால் பெற்றோர்களான நீங்களும் வந்து தயவு செய்து அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க. நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ணவங்களா இருக்கீங்க, வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற டைமில் கூட கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக பேசுங்க. ஏன்னா பெற்றோர்கள் அவங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள பற்றி யாரும் கிடையாது. ஆனால் பெற்றோர்களாக நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகள் மேலே வந்து முழுமையாக கவனம் செலுத்துங்க, தவறுகள் நடக்காமல் பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.